எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திருமலையில் பெருமாளை கை குழந்தை வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, முதியோர்கள், இவங்க எல்லாம் வந்து சாமியை வந்து 2 மணி நேரத்தில் தரிசனம் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சுபதம் அப்படின்ற ஒரு என்ட்ரியை பற்றி தான் சொல்ல போகிறோம். அந்த சுபதம் என்ட்ரி வழியாக தான் பார்த்தீங்கன்னா கை குழந்தை வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வயசானவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களாம் எப்படி போகணும் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நன்றியை வந்து எல்லாருக்கும் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்து போட்டிருந்தேன். அதில் மொத்தம் 4 சேவை இருக்குது. அதில் வந்து எப்படி சாமியை வந்து திருப்பதியில் பெருமாளை கிட்ட பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து 280,000 பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்து அந்த சேவா புக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5-6 பேருக்கு வந்து அது வந்து கிடச்சிருக்கு கடந்த ஒரு 2 மாதங்களில். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜும் பண்ணி வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இதனால் உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேவா இருக்கிறது தெரிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சுபதம் அந்த என்ட்ரி வழியாக போய் எப்படி சாமியை பார்க்குறது அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். அது யாரெல்லாம் வந்து போகலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஸ்டெப்ஸ் வழியாக போகிறவங்களுக்கு சீக்கிரமாக வந்து தரிசனம் ஆகிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை நடமாட்டம்லாம் இருக்குதுன்னு சொன்னால ஸ்டெப்ஸில் நிறைய பேர் வந்து இப்போ போக மாட்டாங்க, அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக போனீங்கன்னா 3-4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சாமியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தால் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து போகலாம். இல்லை ப்ரோ நான் வந்து இதை இந்த வீடியோவை நீங்கள் 3-4 மாதம் கழித்து பார்த்துட்டு நான் போன இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. சுபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி இருக்குங்க. இந்த என்ட்ரி வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை மேலே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கற்பூரம்லாம் வந்து எரியிற மாதிரி ஒரு அகாண்டம் ஒன்று பெருசாக இருக்கும். அந்த அகாண்டத்துலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயில்கிட்ட போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா சுபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய என்ட்ரி வந்து ஒரு போர்டு வந்து வச்சுருப்பாங்க, பெரிய போர்டு இங்கிலீஷ்லேயே சுபதம் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேட்டும் இருக்கும், ஒரு வழியும் இருக்கும். அந்த வழியில் போய் தான் இப்போ நம்ம வந்து சொல்கிறவங்க வந்து தரிசனம் பண்ண போகிறீங்க. அது யாரெல்லாம் வந்து அந்த வழியில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை குழந்தை வச்சுருக்கவங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து 1 வயசு கீழே இருக்கணும், இல்லை வந்து 1 வயசு இருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அலௌடு. கம்பல்சரியாக வந்து ஆதார் கார்டை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைய பேஸ் பண்ணி எல்லாமே நடக்கும். குழந்தையோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் குழந்தையோட அண்ணன் இல்லை அக்கா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலோடு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து அப்படியே போகலாம். இந்த 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து கம்பல்சரியாக இருக்கணுங்க. அப்படி வந்து அந்த குழந்தையோட அண்ணனுக்கோ இல்லை அக்காக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 12 வயசுக்கு மேலே இருக்குது, 15 வயசு 16 வயசு அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டு அந்த சுபதம் என்ட்ரி வழியாக போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு சேவர் டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 300 something 500 அந்த மாதிரி ஏதோ ஒரு டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த அந்த குழந்தையை பேஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி மட்டும்தாங்க அலோடு. நான் வந்து குழந்தையோட தாத்தா, நான் குழந்தையோட பாட்டி, நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஒன்லி அந்த பேரண்ட்ஸு அந்த ஃபேமிலி மட்டும்தான் அலோடு. அதாவது அந்த குழந்தை அப்பா அம்மா அந்த குழந்தையோட அண்ணன் இல்லை அக்கா, இவங்க 4 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. மற்ற யாருமே அலோடு கிடையாது. நீங்கள் பாட்டியாக இருந்தாலும் சரி தாத்தாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபதம் என்ட்ரி வழியாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் எங்கே போய் தேடி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபதம் வழியாக வந்து என்ட்ரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் லைவில் போனீங்கன்னா கண்டிப்பாக சுபதம் வழியாக சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60-65 வயசு மேலே இருக்கவங்களுக்கு கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபதமில் என்ட்ரி இருக்குங்க. நீங்கள் கம்பல்சரியாக உங்கள் ஆதார் கார்டை வந்து கொண்டு போகணும். நீங்கள் இந்த சுபதம் வழியாக போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபோட்டோ ஸ்கேன்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா நீங்கள் லட்டு வாங்குறதுக்காக யூஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த சுபதம் வழியாக யாரெல்லாம் வந்து அலோடுன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் எல்லாமே அலோடு. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோடு. நீங்கள் வந்து எதை கன்ஃபார்மாக வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோக்கல் இந்தியன் சிட்டிசன்ஸ்லாம் வந்து ஆதார் ப்ரூஃப் வந்து மெயின், ஆதார் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் வந்து போகவே முடியாது. அதே மாதிரி என்ஆர்ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து கேரி பண்ணணும். உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டே கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே போகவே முடியாது. அடுத்து இந்த சுபதம் வழியாக யார் யாரெல்லாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சுபதம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
உங்கள் ஆதார் கார்டு இல்லைனா உங்கள் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்ச் மேபி நான் ஒரு ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களை வந்து கண்டிப்பாக இந்த சுபதம் வழியாக வந்து என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் யாருன்னா இந்த டிடிடி எம்ப்ளாயிஸ், அதாவது இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து யாருன்னா டிஃபென்ஸில் இருக்காங்க இல்லையா, டிஃபென்ஸ் மீன்ஸ் நேவி, ஏர்ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஆர்மி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து இந்த வழியில் சுபதம் வழியாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விஐபி என்ட்ரி மாதிரின்னு நம்ம சொல்லலாம் இந்த சுபதம் கேட்டை. அதுக்கு அடுத்து யார் அலோவ் பண்ணுவாங்க இந்த சுபதம் வழியான்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த சேவாக்கெலாம் இந்த கல்யாண உற்சவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய உற்சவ இதுக்கெலாம் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபதம் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக யார் அலோடுன்னு பார்த்திங்கன்னா டோனார்ஸ் வந்து அலோடுங்க. இந்த திருமலாவில் பார்த்திங்கன்னா டோனார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது, கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ணுறவங்களை வந்து டோனார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்து அலோடு இருக்குது. அடுத்தபடியாக யாருக்கு வந்து அலோடுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது திருமலாவில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே யாருக்கெல்லாம் வந்து அந்த டிடிடி அந்த ஒரு காட்டேஜில் வந்து மேரேஜ் ஆகும் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபதம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒன்லி நீங்கள் வந்து அங்கே கல்யாணம் மேலே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க, டக்குன்னு நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸுக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி இதுவாக இருக்கவங்களுக்கும் ஃப்ரீ. இங்கே வந்து யார் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் இருக்கவங்களும் என்ஆர்ஐஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பே பண்ணி ஆகணுங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி நான் சொன்ன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி தான், கிட்டத்தட்ட வந்து இது ஒரு விஐபி தரிசனம் மாதிரி தான். நீங்கள் இதில் வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வந்து சாமியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சாமியை ஈஸியாக பார்த்துக்கலாங்க. மேபி அது கூட்டம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது இன்னும் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகலாம். 1 ஹவர்க்குள்ளேருந்து 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து சாமியை பார்த்துடுற மாதிரி இருக்கும். ப்ரோ நீங்கள் வந்து சரி நீங்கள் யாரெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க இந்த என்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க, ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு வெப்சைட்லாம் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 to 5 கொடுத்துருக்காங்க, ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 10 to 5 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜிக்ஜாக்காக இருக்கிறனால நான் நிறைய பேர்கிட்ட நான் வந்து என்கொயரி பண்ணேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து எதுக்கும் மேஜராக வந்து நீங்கள் எர்லியாக போயிடுங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோவே மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்குள்ளே ஏதாவது கை குழந்தை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏஜ்டு பர்சன்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு க்யூவில் நிற்காமல் நீங்கள் வந்து க்யூவில் நின்று அவ்வளோ தூரம் நின்று நீங்கள் வந்து சாமியை பார்க்காம ஷார்ட்டாக நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். நம்ம ஒரு வீடியோ பண்ணால் வந்து பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேவா எலக்ட்ரானிக் டிப்பே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்களால் தான் ப்ரோ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியும், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து எங்கேயோ ஒரு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது நிறைய மன நிறைவு வந்து அந்த வீடியோ எனக்கு கொடுத்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபதம் தரிசனம் வந்து எல்லா நாள்லையுமே அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எல்லா நாளுமே அவைலபிள், ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நாள் மட்டும் இந்த சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனம் வந்து அலோடு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து எல்லா நாளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் எந்தெந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோத்சவம் வந்து திருப்பதியில் வந்து திருமலையில் வந்து நடக்கும், அந்த 9 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபதம் என்ட்ரி வழியாக நாட் அலோடு, யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு உகாதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சதமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபதம் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே அலோடே கிடையாதுங்க. இந்த சுபதம் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் டீசெண்டாக தான் போவோம். ஜென்ஸுக்கு வந்து என்ன ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வரைமுறை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை, அதுக்கப்புறம் குர்த்தா, பைஜாமா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் வந்து போட்டு போகலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து என்ன ட்ரெஸ் வந்து போட்டு போகலாம்னா சாரீஸ் அலோடு, ஆப் சாரி அலோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடி அலோடு. இந்த சுடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கோயிலுக்கு நீட்டாக தான் போவீங்க. சரி 9 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து என்ன காஸ்ட் ட்ரெஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீசெண்டான ட்ரெஸ் எது இருந்தாலும் அலோடு. சரி 9 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 9 வயசு மேலே எந்த பசங்க பெண் குழந்தை இருந்தாலும் அதாவது அடல்ட்ஸுக்கு வந்து என்ன காஸ்டியூமோ என்ன ட்ரெஸ் கோடோ அதே தான் இவங்களுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து சுபதம் வழியாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தையாக இருந்தால் உங்கள் கை குழந்தை இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து
ரெண்டு மணி நேரத்தில் வந்து சாமியை பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் 60-65 வயசாக இருந்தாலும் நீங்கள் போய் சாமியை வந்து 2 மணி நேரத்தில் வந்து பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டை வந்து கொண்டு போய் ஆகணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து போய் ஃப்ரீ தர்ஷன் லைனில் வந்து நின்றுடவே நின்றுடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 300 தர்ஷன் அந்த மாதிரிலாம் புக் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து இதில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினான என்னுடைய யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணும்னா கை குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சுபதம் என்ட்ரி வழியாக போயிட்டு நீங்கள் வந்து சாமியை ஃப்ரீயாக 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய விஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லட்டும் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் இந்த சுபதம் என்ட்ரி வழியாக போகும்போது உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் அதிலேயே வந்து உங்களுடைய லட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணி அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ திருப்பதியில் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ரூம் புக் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது கூடிய விரைவில் வந்து நான் வந்து திருமலையில் வந்து எப்படி ரூம்ஸ் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு போட்டேன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி ப்ரோ நீங்கள் புக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து பாசிபிளே கிடையாது, அதை நீங்கள் உணர்ந்துக்குங்க. அதை இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்கே எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ப்ரோ நீங்கள் வந்து எனக்கு புக் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு நான் புக் பண்ணிக்கணும் இல்லையா, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்ஸாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறத விட ரூம்ஸ்லாம் வந்து நீங்கள் அங்கே லைவாக ஆஃப்லைனில் போயிட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து ரூம்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அதே மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.